தேவனுடைய தோக்கத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை டோட்டலாக ஹம்பிள் பண்றார். தேவன் அவர் உயர்த்துறார். உலகத்தை நியாயம் இருக்கிறவர் அவர் தான். எல்லா அதிகாரமும் அவர் கையில் கொடுக்கப்படும் என்றால் தேவனுடைய கரத்தில் தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணார். அப்படி பண்ணி பாருங்க, தயவு வராதுங்க, மகாதேவரம் கிருபையின் வெள்ளம் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படைந்தவராய் தம்மைத்தாமே அதான் அதான் திறவுகள். தாழ்மையில் உனக்கு கத்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமையில் உனக்கு ஏத்து நிற்கிறார். மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராய் தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஏ சொன்னாரு யோவான் 10:18, என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை திரும்ப எடுக்கணுக்கு அதிகாரம் இருக்கு. யாரும் என் ஜீவனை என்னிடத்தில் எடுக்க முடியாது. அவர் கொடுக்கவில்லை என்றால் ஒருவனும் அவரிடத்தில் ஜீவன் எடுக்க முடியாது. ஜீவாதிபதி சர்வத்தையும் ஆளுகிறவர். யோவான் 18 அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. கெசமண்டை தோட்டத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று இவர் தான் வர்றாரு. இயேசுவை தேடுகிறேன்னு சொன்னோடனே நான் தான் இவர் சொல்றாரு. முன்னாடி வந்து ஆயுதங்களோடு ஆட்கள் நிற்கிறாங்க. இந்த நான் தான் சொன்ன வார்த்தைகள் அத்தனை பேர் பின்னாடி விழுகிறான். அவர்கள் இவரை சிறப்பிடிக்கல, இவர் தான் அவங்கள சிறப்பிடிச்சாரு. ஆற்றல் அவங்ககிட்ட இல்லைங்க, இவர் கையில் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறவரை நின்று தன்னை ஒப்பு கொடுக்குறார். தேவ சித்தத்துக்கு தன்னை சரண்டர் பண்ணுறார். அன்னைக்கு சரண்டர் பண்ணால் விட்டுருக்கலாம், விட்டுருந்தோம்னா நம்ம கதி அதோ கதி. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவா இருந்தார்னு இருக்கு. ஒரு வார்த்தை பேசியிருந்தானா பஸ்மமாக இருப்பான். தேவ சித்தத்துக்கு தேவனுடைய நோக்கத்துக்கு தன்னை அப்படியே டோட்டலாக சரண்டர் பண்ணுறாரு. பேதுரு ஒருத்தன் காதை அறுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், கத்தியை உரலை போடு, நான் கூப்பிட்டா ஆண்டவர் 12 லேகியன் அனுப்புவார். ஒரு லேகியன் என்றால் 6000 பேர், 12 லேகியன்னா 72000 பேர். ஒரு தேவ தூதன் 165000 பேர் கொள்ளுவான். எனக்கு 72000 பேர் வந்தேன்னா கதை முடிஞ்சிடும். ஆனால் கூப்பிடலை. ஏன் கூப்பிடலன்னா தேவ சித்தத்துக்கு தேவ நோக்கத்துக்கு தங்களை ஈல்டு பண்ணுகிறார். அவர் ஈல்டு பண்ணலைன்னா நம்ம நரகம் போயிருப்போம். தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு சிலுவையின் கடைசி வார்த்தை, பிதாவே என் ஆவி என் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் 3 நாள் பூமியின் மையத்தில் இருக்கணும். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் மையத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. இந்த சரீரத்திலிருந்து திரும்பி எழுவேன். அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் பாவம் பரிகரிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். அவர் எழுந்திருக்கணும் கட்டாயம். அவர் எழுந்தது தான் பாவங்கள் முற்றிலுமாக பரிகரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. திரும்பி எழுப்பப்படுவேன், ஜீவனோடு மேலே வருவேன்ங்கிற விசுவாசத்தோடு தேவன் கரத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்குறார். 3வது நாளில் தேவன் சொல்லுகிறார், நீருடைய நேசகுமாரன் இன்று நான் உன்னை மறுபடி பானகனுக்குள்ள வர்றார். பாவத்தை சாபத்தை வியாதியை மரணத்தை எல்லாம் நம்முடைய சார்பலாக ஜெயித்து மேலே எலும்பு வர்றார். எலும்பு வந்தோட முடியல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கத்தரங்கிற நாமம் கொடுக்கப்படுகிறது. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? கத்தரங்கிற நாமம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொடுக்கப்படுது. கத்தரா இயேசு கிறிஸ்துன்னு அப்புறம் தான் வருது. பிலிப்பியர் எடுங்க, வச்சிருக்க அதே அதிகாரம் பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவை இன்னைக்கு நம்ம சிலுவையை மேன்மை பாடுறாட்டுறோம். தாலி கட்டும் போது சிலுவையை போட்டு தாலி கட்டுறோம். சர்ச்சில் சிலுவை வைக்கிறோம். ஒரு காலத்தில் சிலுவை அவமான சின்னம். ஒரு மனிதன் சிலுவையில் மறிக்கிறான்னா உலகம் அவனை ரொம்ப கேடுகட்டவனாக பார்க்கும். ரொம்ப பொல்லாதவனாக இருப்பான் இருக்க, நல்லவன் நினைச்சோம், இவ்வளோ கேவலமான இருந்திருப்பான் இருக்கு. அதனால தான் சிலுவையில் கொடுறாங்க. ஏன் சிலுவையில் கொண்டாங்கன்னா பூமி பரிசுத்தமானது. அதனால் இவன் சாகும்போது அவன் கால் வந்து பூமியில் படக்கூடாது. வானம் பரிசுத்தமானது, அதனால் வானத்துக்கு அவன் போகிறது தகுதி இல்லாதவன். அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சாகணும்னு நினச்சிக்கிறது தான் சிலுவையை உருவாக்குனாங்க. சிலுவைங்கிறது கொடூர மரணம்.
சிலுவையில் தேவ சித்தத்துக்கு தேவ நோக்கத்துக்கு தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணுறார். சரண்டு பண்ணதோட ரிசல்ட்டு இங்கே சொல்கிறாரு, 9வது வசனம், ஆதலால் பிலிப்பி 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆதலான்னு அர்த்தம் தாழ்த்தினார், ஆதலால் தாழ்த்தினார், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கமடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்துக்கும் மேலானவர் இயேசு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லா முழங்காலும் முடங்க பண்ணக்கூடிய நாமும் இயேசு. ஏன் அவ்வளவு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டுச்சு? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தேவனுடைய கரத்தில் தன்னை டோட்டலாக சரண்டர் பண்ணார். அவர்கள் பிளான் பின்னு ஒன்றுமே இல்லை. இவர் ஏதாவது பிளான் பண்ணாரா? தேவனுடைய தோக்கத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை டோட்டலாக ஹம்பிள் பண்ணுறார். தேவன் அவர் உயர்த்துறார். எல்லாருடைய நாவுகளும் இவரே கத்தர் என்று அறிக்கை பண்ணும். இன்னைக்கு அவர் பரியாசம் பண்ணுறவன், கேலி பண்ணுறவன், பாவடன்னு சொல்கிறவன் சொல்கிறான் இல்லையா, பாவடை கூட்டங்கிறான் இல்லையா, சொல்கிறாங்கல்லங்க. அத்தனை பேருடைய நாவும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக வந்து அவர் தான் ஆண்டவன் சொல்லுவான், சொல்லி ஆகணும். ஒன்று பூமியில் சொன்னீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க, பூமியில் சொன்னீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். இல்லைன்னா நித்தியத்தில் சொல்லணும், அப்போ வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நரகம் போவீங்க, கட்டாயம் சொல்லி ஆகணுங்க. சிலுவைக்கு எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். ஒன்று பூமியில் இருக்கும்போது சொல்லணும், இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் சொல்லணும். நரகத்தில் இருக்க பேய் பிசாசு கூட சொல்லும், அவர் தான் ஆண்டவர் சொல்லும். அவ்வளவு பெரிய நாமம், ஏன் அவ்வளவு மேன்மையான தயவு. உலகத்தை நியாயம் இருக்கிற அவர் தான் எல்லா அதிகாரமும் அவர் கையில் கொடுக்க போறார். என்றால் தேவனுடைய கரத்தில் தன்னை தோற்றல சரண்டர் பண்ணார். அப்படி பண்ணி பாருங்க, தயவு வராதுங்க, மகாதேவரம் கிருபையின் வெள்ளம் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படும். ஒவ்வொரு தீர்மானம் எடுத்தாலும், ஒவ்வொரு காரியம் எடுத்தாலும் தேவனை மையமாக வச்சு, இது என்னுடைய நோக்கம் இல்லை, என்னுடைய திட்டம் இல்லை, ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கரத்தில் டோட்டலாக சரண்டர் பண்ணேன்னு வாழுங்க. நீங்கள் வாழ மாட்டீங்க, வாழுவீங்க. வாழ்கிறது வேற, எப்படி இருக்கீங்க? இருக்கேன், அதில் அந்த ஜோலியே இருக்கக்கூடாது, நல்லா இருக்கும் அப்படி சொல்லணும். அதான் தயவு.